நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் அந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே யார் வீடியோ போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல நான் வந்து பார்க்கல இருந்தாலும் வந்து நம்ம மக்களுக்கு நான் வந்து சொன்னேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பிகினர்ஸ் என்னைய மாதிரி பிகினர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணது நான் கேட்ட டவுட்டெல்லாம் க்ளியர் கிளியர் பண்ணி இந்த வீடியோ ரெடியாக காரணமாக இருந்த அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி அதுபோக அந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் ஓகே நம்ம அந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடுவோம் இப்போ வந்து பார்த்தோம்னா டைம் ஃப்ரேம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கால இடைவெளி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் டைம் ஃப்ரேம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா எப்படி எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஒன் மினிட்டு அஞ்சு ஃபைவ் மினிட்டு தேர்ட்டி மினிட்டு டூ ஹவர் சிக்ஸ் ஹவர் டுவெல் டுவெல் ஹவர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து பிரிக்கலாம் இது எதுக்கு ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் இன்னொரு டைம் ஃப்ரேமுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டோட மைண்ட் சென்டிமெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃபிரேம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் இதுல வந்து பார்த்தோம்னா இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஎன்பி பர் பி யூ எஸ்டி அப்படிங்கிற ஒரு பேரை நான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ் அப்ளிகேஷன்ல நம்ம வந்து இருக்கும் இப்போ இங்க நோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு நாள் ஒன் வீக் அப்படின்னு சொல்லி பார்த்து இருக்கும் அதுக்கப்புறம் மோர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த் அப்படிங்கறது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தொண்ணூத்தி ஆறு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் ஒன் ஹவர் கிளாக் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு கேண்டில் ஃபார்ம் ஆகும் ஃபோர் ஹவர் கிளாக் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆறு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் ஒன் டே அப்படிங்கிறது ஒரே ஒரு நாளைக்கு ஒரு கிளாக் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும் ஒன் வீக் அப்படிங்கிறது கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு உள்ள கடந்த டேட்டாவை எடுத்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் கிளாக் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் எங்கே ஓப்பன் ஆச்சு எங்கே க்ளோஸ் ஆச்சு அந்த பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் வரைக்கும் அதிகமாக போச்சு எவ்வளோ தூரம் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா ஃபுல்லாமே அந்த பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் இருக்கும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகுறது இப்போ பிஎன்பி வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் கடைசி கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து அறநூறுல ஓப்பன் ஆகி அறநூற்றி அஞ்சில் முடியுது க்ளோஸ் ஆகுது அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா அறநூறுல ஸ்டார்ட் ஆகிருக்கு அறுநூத்தி அஞ்சில் முடிஞ்சிருக்குன்னா அஞ்சு பியூஎஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்போ ப்ராஃபிட்டில் அது வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து பார்த்திங்கனா ஃபார்ம் ஆகும் சரிங்களா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கே அறநூரில் ஓப்பன் ஆகி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் முடிஞ்சாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இதுதான் அர்த்தம் ரெட் கேண்டில் அது வந்து மாறுறதுக்குமே இதுதான் வந்தோம் அர்த்தம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒன் டே கிளாக் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தோம்னா கடைசியில் எங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் கேண்டிலாக இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் வந்து போனை வச்சு இப்படி வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கிடலாம் சரிங்களா இப்போ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது சரிங்களா இப்போ இந்த க்ரீன் கேண்டில நான் வந்து கிளிக் பண்ணி இப்படி நான் வந்து வே இப்படி வெளியில் நான் அப்படி ஸ்க்ரோல் பண்ணாலுமே அதுக்கு நேராக இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பாக்ஸ் மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க ஒரு டேட்டா பாக்ஸ் மாதிரி வந்து ஆகுது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தனி தனி கேண்டிலுக்குமே ஒவ்வொரு டேட்டா பாக்ஸ் இருக்கும் சரிங்களா இப்போ அதை வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க இப்போ வந்து கடைசியில் இருக்கிற அந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் அதை வந்து பாத்தீங்கனா டேட்டா பாக்ஸில் என்ன காட்டுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சாவது மாதம் பதினாறாம் தேதிக்கு உள்ள ஒன் டேக்குள்ள கேண்டில் சரிங்களா அது வந்து பாத்தீங்கனா ஓப்பன் ஆனது அப்படிங்கிறது 563.5 ஐநூற்றி அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ரேட்டுக்கு அதை வந்து

ஐநூற்றி அறுபத்தி மூணுக்கு ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபா அதாவது காலையில் அஞ்சரைக்கு ஓப்பன் ஆகும் போது ஒரு பிஎன்பியோட ரேட்டு ஐநூற்றி அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு பியூஎஸ்டி சரிங்களா ஓப்பன் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு நடந்திருக்கு இந்த அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் எது வரைக்கும் அதிகமாக வந்திருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சில் ஓப்பன் ஆகி அறநூற்றி ஆறு புள்ளி மூணு ஜீரோவில் ஓப்பன் வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்திருக்கு நான் சொல்கிறது இங்கே இருக்கிற டேட்டாவை நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அது ஒருக்கா வந்து பார்த்துக்கோங்க அது ஓகே காலையில் அஞ்சரைக்கு ஓப்பன் ஆனது அறநூற்றி ஆறு புள்ளி மூணு பியூஎஸ்டிடி வரைக்கும் இப்போ வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து வந்திருக்கு லோவா போனது எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்போதில் தான் அது வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா லோவாக போயிருக்கு க்ளோஸ் ஆனது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது எத்தனாவது இதில் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ ஒன் டே கிளாக் இருக்குது இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கேன் இப்போ ஒன் ஹவர் கிளாக்குங்கிறது கடந்த ஒரு மணி நேரத்தில் அது அதில் உள்ள டேட்டா சரிங்களா காலையில் அஞ்சரைலேருந்து ஆறரை வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் கேண்டிலும் ஆறரைலேருந்து ஏழரை வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் கேண்டிலும் கேண்டிலும் இருந்து எட்டு வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் கேண்டிலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் இருக்கு இந்த கேண்டில் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க கிளிக் பண்ணியாச்சு டேட்டா பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அதில் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது என்ன ரேட்டில் ஓப்பன் ஆயிருக்குன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஒம்பது எஸ்டிடியில் ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா ஓப்பன் ஆன கேண்டில் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்தில் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்போது ஒம்பது பியூஎஸ்டிடி வரைக்கும் போயிருக்கு லோவா போனது அப்படிங்கிறது ஐநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு வரைக்கும் லோவாக போயிருக்கு க்ளோஸ் ஆனது அப்படிங்கிறது ஐநூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா ஓப்பன் ஆனது வந்து பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஒம்பதில் ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸ் ஆனது ஐநூற்றி

சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஓப்பன் ஆனதுக்கும் க்ளோஸ் ஆனதுக்கும் இருக்கிற யுஏ பியுஎஸ்டிடி ரேட்டை தான் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சொல்லுவோம் எக்ஸாம்பிள் அறநூறுல ஓப்பன் ஆகி அறநூற்றி பத்தில் அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதோட சேஞ்ச் வந்து பார்த்தோம்னா பத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கும் சரிங்களா அதுக்கு கீழே சேஞ்சு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் சரிங்களா அறநூறுல ஓப்பன் ஆகி அறுநூற்றி பத்தில் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு இடப்பட்ட அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்சென்டேஜ் கால்குலேஷன் வந்து போட்டிங்கன்னா என்ன பெர்சென்டேஜில் அது வந்து வருமோ அது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் வால்யூம் அப்படிங்கிறது அந்த ஒரு மணி நேரத்தில் இருபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி மூணு ரெண்டு நாலு ஏழு பிஎன்பி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம்க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அந்த டேட்டா வந்து பார்த்தோம்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பதினோரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சத்தி ஆயிரத்தி அறுபத்தி மூணுன்னு சொல்லி நினைக்கிறேன் சரிங்களா அது வந்து ஒரு க்ளியராக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இதுதான் இந்த டேட்டா பாக்ஸில் உள்ள டீட்டெயில் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒன் ஹவர் கேண்டில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் வச்சுக்கோங்க இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது இருபத்தி நாலு கேண்டில் கடைசி இருபத்தி நாலு கேண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி இருபத்தி நாலு அதாவது கடைசி ஒரு நாளில் உள்ள டேட்டாவை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் என்னென்ன டேட்டா வருமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் நாலு மணி நேரம் கேண்டில் வச்சிங்க அப்படின்னா கடந்த நாலு மணி நேரத்தில் இது எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த நாலாவவர் கேண்டில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கிரீன் கேண்டில் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா இந்த கேண்டில் நான் வந்து ஓப்பன் பண்றேன் ஓப்பன் ஆனது அப்படிங்கிறது அறுநூற்றி ரெண்டு புள்ளி எட்டு ஓப்பன் ஆயிருக்கு இது ஹையா போனது வரைக்கும் ஹையாக இருக்கு லோவானது ஐநூற்றி எண்பது

ரொம்ப பெருசாக வாழ் முளைச்ச மாதிரி இங்கனக்குள்ளே ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மற்ற கேண்டிலுக்கு வந்து பாருங்க இவ்வளோ தான் இருக்குது இந்த கேண்டிலுக்கு இவ்வளோ தான் இருக்குது இந்த கேண்டிலுக்கு இவ்வளோ தான் இருக்குது ஆனால் இதுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய லென்த்தாக வந்து வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா இது வந்து வேல் சோட வேலைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இப்போ ஒரு கேண்டில் வந்து பார்த்தோம்னா ஐநூறுல ஓப்பன் ஆகுது மேலே வந்து போகிறதுனா ஐநூறுல இருந்து அறநூறுக்கு போகாமல் அந்த ஐநூறுல இருந்து உடனே வந்து பார்த்தோம்னா எழுநூறு வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆகுறது வந்து பார்த்தோம்னா ஐநூத்தி பத்தில் க்ளோஸ் ஆனாலும் அது வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு கிரீன் கேண்டில் தான் சரிங்களா ஆனால் அதோட ஓவரால் கை வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா மேல படக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் ஒரு சில கேண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படி ஐநூறுல இருந்து வரைக்கும் போகும் அதாவது ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட் ரேட்டை போட்டு டக்குன்னு பை பண்ணும்போது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து லென்த்தாக ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு லென்த்தாக ஒரு கேண்டில் கீழ வரைக்கும் வந்து இறங்கிட்டு போகுது அப்படின்னா படக்குன்னு ஒரு செகண்ட்ல டக்குன்னு இறங்கிட்டு மேலே ஏறது இருக்கு அது வந்து க்ரீன் கேண்டிலோ ரெட் கேண்டிலோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்காது எப்பயாவது ஒரு அந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படி நடக்கிறதுக்கான பேக்ரவுண்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு சைடில் படக்கு மேலே போய்ட்டு கீழே வரதான் அதோட காரணம் சரிங்களா இப்போ அந்த கேண்டில் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது ஓப்பன் பண்ணி டேட்டா பாக்ஸில் ஒர்க்காக வந்து பார்ப்போம் அந்த கேண்டில் ஓப்பன் ஆனது ஐநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஒம்பது பியூஎஸ்டியில் ஓப்பன் ஆயிருக்கு அது க்ளோஸ் ஆனது ஐநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி ஆறு ஆறில் க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா அதோட சேஞ்சிங் பெரு சேஞ்சிங் அது எவ்வளோ எந்த விதத்தில் அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று புள்ளி நாலு ஏழு ரேட்டு தான் அது வந்து கூடியிருக்கு ஆனால் அதோட ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி நாலு சீர வரைக்கும் போயிருக்கு சரிங்களா படக்குனு வந்து போயிட்டு வரும் அதுபோக வந்து பார்த்தோம்னா இதில் ஓவரால் லோ வந்து இதில் எது வரைக்கும் போயிட்டு வந்திருக்குன்னா ஐநூற்றி அறுபது புள்ளி மூணு எட்டு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு சரிங்களா கொஞ்சம் அதிகமான ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் அது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கீழே வந்து பார்த்திங்கனா ஃபார்ம் ஆகும் அது வந்து அதிகமாக டவுன் ட்ரெண்டில் வந்து போயிருச்சு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து கீழேயும் ரொம்ப மேலே வந்து போயிருச்சு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து மேலே பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒன் இன்ச்சில் வந்து படக்கண ஒரு சம்பவம் நடந்தது அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நண்பா நம்ம ஒன் இன்ச்சு சார்ட் ஃப்ரேமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இதில் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமை நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஒரு இதில் ஓப்பன் ஆகி ரொம்ப படக்குன்னு கீழே போய்ட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து கீழே பார்த்து வந்து இருக்கும் படக்குன்னு ரொம்ப மேலே போயிட்டு வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப மேலே பார்த்துருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஒரு கேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து இது வந்து மேலே வந்து போயிருக்குன்னு சொல்லி வந்து பாருங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு க்ரீன் கேண்டில் தான் இந்த எப்படி சொல்கிறது இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு கோடு மாதிரி ஒரு சிங்கிள் லைனில் ஃபார்ம் ஆகுதுல இது வந்து அதோட நட்டத்தை குறிக்காது சரிங்களா அது க்ரீன் கேண்டிலோ லெட் கேண்டிலோ எதுவாக இருந்தாலும் அது ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறத பொறுத்து தான் அது வந்து க்ரீன் கேண்டிலாக ரெட் கேண்டிலான்னு சொல்லி தீர்மானிக்கப்படுதே தவிர இந்த லென்த்தாக போகிறத வச்சு அது க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டிலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது இது சடனாக கொடுக்குற ஃப்ளக்ஷுவேஷன்னால இந்த எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த கேண்டில் மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா அது ஓப்பன் ஆனது நாலு யூஎஸ்டியில் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ வந்து க்ளோஸ் ஆனது நாலு புள்ளி அஞ்சு அஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டூ நைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் சேஞ்ச் ஆனதுனால அது வந்து பார்த்தோம்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் அது நாலு யூஎஸ்டிட்டியில் ஓப்பன் ஆனாலும் அந்த ஒரு செகண்டில் டக்குன்னு ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் போயிருக்கு ஹை உங்களுக்கு தெரியுதா பார்த்து பாருங்க அந்த கையில் வந்து பார்த்தோம்னா ஏழு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதுனால நாலில் ஓப்பன் ஆகி ஏழு புள்ளி அஞ்சு போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ஓப்பன் ஆன ரேட்டோட சடனாக மேலே போயிட்டு வந்திருக்கு சரிங்களா அது ஒரு பெரிய இன்வெஸ்டர் யாரோ ஒரு ஆள் பை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படக்குன்னு வந்து மேலே போயிட்டு வரது அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே வந்து போயிருக்கு சரிங்களா இதுவே எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே போகாமல் ஒரு அறுபது பர்சன்டேஜாக இருந்தால் இங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் இதுவே ஒரு ஐம்பது பர்சன்டேஜாக எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா இங்கே வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் சரிங்களா அது வந்து எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அதிகமான ரேட்டுக்கு மேலே போய்ட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு கேண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துருக்கு இப்போ இந்த கேண்டிலுக்கு இருக்கிற இந்த கேண்டில் வந்து பாருங்கள் இந்த கேண்டில் இப்படி இருக்குதா ஆனால் இந்த கேண்டிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய வால் இருக்குது ஆனால் அந்த வால் வந்து பெரிய அளவில் வந்து இல்லை சரிங்களா அதனால் இதில் வந்து ஒரு கொஞ்சமான பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சாக இருக்குது எக்ஸாம்பிள் அஞ்சு ஒன்பது ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகி அஞ்சு புள்ளி எட்டு ஒம்போதில் முடிஞ்சிருக்கு ஆனால் அது ஹையஸ்ட்டாக போனது ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு ஏழு வரைக்கும் போயிருக்கு சரிங்களா அப்படிங்கிறனால இதுவுமே வந்து ஒரு சடன் சேஞ்ச் கொடுத்துருக்கு ஆனால் கொஞ்சம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒன் டே கிளாக் இருக்குது அதை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் இது வந்து கடந்த ஒரு நாளோட டேட்டா இது ஒரு நாளோட டேட்டா இது ஒரு நாளோட டேட்டா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கூட்டினீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படியே நீங்கள் வந்து கூட்டிகிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒன் இன்ச் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஒரு கிரிப்டோ இருக்குது இப்போ அதே அதில் உள்ள ஒன் டேவில் உள்ளதான் நீங்கள் வந்து கூட்டுறீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் இப்போ அதை வந்து சும்மா குறைங்க சூமை குறைச்சிட்டிங்கன்னா மொத்தமாக இப்படி லெஃப்ட்டில் எழுதிட்டு வந்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகும் சரிங்களா இங்கே இங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிட்டு நின்றுக்கூடும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நகரலை அப்படிங்கிறதுனால நீங்கள் இங்கே இருந்து என்ன ஆரம்பிச்சி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒவ்வொரு கேண்டில எண்ணி கடைசி கேண்டில் ஒரு இடத்துல வந்து முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தம் வந்து நாற்பத்தி ஏழு கேண்டில் இருக்குது அப்படின்னா அந்த காயின் வந்து கண்டுபிடிச்சே நாற்பத்தி ஏழு தான் ஆச்சு அப்படி அதில் நாற்பத்தி ஏழு நாளோட டேட்டா தான் இருக்கு அப்படிங்கிறத அர்த்தமே தவிர அந்த காயின் வந்து ஸ்டா ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகி நாற்பத்தி நாலு நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அர்த்தம் கிடையாது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இது வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு காயின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இப்போ வரைக்கும் அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பைனான்ஸில் காட்டுறது வந்து பார்த்தோம்னா கடந்த ஒரு நாற்பது நாள் டேட்டா கடந்த ஒரு ஐம்பது நாள் டேட்டா கடந்த ஒரு ரெண்டு மாதத்தோட டேட்டா இப்படி தான் வந்து இருக்கும் உங்களுக்கு காட்டுற டேட்டாவே அறுபது அறுபது நாளைக்குள்ள தான் காட்டுது அப்படிங்கிறதுனால அந்த காயின் வந்து இப்போ பைனான்ஸ்ல லிஸ்ட்டெல்லாம் ஏன் அறுபது நாள் தான் ஆச்சு படுகிறது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தம் கிடையாது இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு சில காயின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து கேண்டில் வந்து ஃபார்மே இருக்கும் சரிங்களா அது வந்து என்ன அர்த்தம்னா ரொம்ப ரீசெண்டாக லிஸ்ட்லான காயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி கேண்டிலாக இருக்கும் இது வந்து லென்த்தாக இருக்கு இந்த மாதிரி அது வந்து இருக்கு அது ரொம்ப குட்டி குட்டியாக வந்துருக்கும் இப்போ வந்து ஒ ஒன் வீக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தோம்னா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேண்டிடாக வந்து இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வந்து ஒரு பத்து இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்போ இந்த காயினே வந்து கண்டுபிடிச்சி பத்து வாரம் தான் ஆட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் கிடையாது பத்து வாரத்தோட டேட்டா மட்டும்தான் ஃபைனான்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் சரிங்களா இதை மட்டுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு இதை வச்சுமே எவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் டவுனாக இருக்கு அப்படிங்கிறத பெரும்பாலும் நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு ஒன் ஹவர் க்ளாக்கோ இல்லை ஃபோர் ஹவர் கிளாக்கோ ஓ ஒன் டே கிளாக்கை வச்சு பார்த்தா தான் ஒரு க்ளீயர் கொடுத்தாங்கன்னா ஒரு டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எடுக்க முடியும் பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சடனாக டம்ப் ஆனதை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கரெக்ஷனுங்கிறது திடீர்னு உள்ளே வரும் சரிங்களா ஒரு பத்து நிமிஷத்துலேயே படக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் இருந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்தீங்கன்னா சடனாக வந்து வரும் அந்த மாதிரி இது எவ்வளோ சடனாக ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டேட்டாவை டைம் ஃப்ரேமோ பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாமே தவிர மற்றபடி அதில் வந்து ஒரு பெரிய டீட்டெயில் நீங்கள் வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட முடியாது உங்களுக்கு ஓரளவு கிளியராக தெரியணும்னா மினிமம் ஒன் ஹவர்லேருந்து ஒன் டே வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து கிளீனான டேட்டாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் சரிங்களா சரிப்பா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னா அதுலேயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புங்க இதெல்லாத்துக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இது பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் சரிங்களா தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ா நீங்க வந்து சொல்லிக் கொடுங்க சரிங்களா சரி நம்ப பார்ப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ